ஓம் நம ஓ திருப்பதி பெருமாளை ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையும் ரொம்ப விசேஷமான நேத்திர தரிசனத்தில் நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோவில் பெருமாள் அன்னைக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நேத்திர தரிசனத்தில் இருப்பார் அன்னைக்கு அவரோட அலங்காரம் எப்படி இருக்கும் இந்த நேத்திர தரிசனத்தோட ஸ்பெஷல் என்னங்கிறதோட சேர்த்து லாஸ்ட்டாக நான் அட்டென்ட் பண்ண என்னோடய நேத்திர தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு நம்மளில் பெருமாளை நிறைய நகைகளில் வைர அலங்காரத்தில் பார்க்கணுன்ட்டு ஆசை இருக்கும் ஆனால் இது வரைக்கும் போகாதவங்க திருப்பதி பெருமாளை வியாழக்கிழமை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்களேன் மறுபடியும் மறுபடியும் அந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டுருவார் அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமாள் அன்னைக்கு நேத்திர தரிசனம்னா என்ன அப்படின்னா வியாழக்கிழமை இதை செய்வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் சுப்பிரபாதம் தோமால அர்ச்சனாவோ அங்க பிரதனம் டைரக்ட் சர்வதர் ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன்ல போறோம் அப்படின்னா அப்ப நம்ம பெருமாளை நேத்திர தர்ஷனத்துல பார்க்க முடியாது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்து முறை நெய்வேதியத்துக்கு அப்புறம் ஏழு மணி போல திருப்பாவாட சேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப பெருமாளோட நகைகள்லாம் கலைச்சிருப்பாங்க அவருடைய பெரிய திருநாமமானது குறைக்கப்பட்டிருக்கும் இந்த திருநாமம் குறைக்கிற அந்த சக்கேண்டப்ப பெருமாளோட கண்கள்லேருந்து வரக்கூடிய சக்தியானது சாதாரண பக்தர்களால் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எதிர்த்தாப்பில் புளிசாதம் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அது மேலே படுற மாதிரி செய்ததுக்கப்புறம் பக்தர்கள் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறாங்க திருப்பாவடை சேவை காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை திருமலாக்கு போய் ஆஃப்லைன் லக்கிடிப்பில் நம்ம நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து குடுக்கல் முறையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் வேலைக்கெழமை திருப்பாவட சேவாவில் அட்டன் பண்ணலாம் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஸோ இந்த திருப்பாவாட சேவா டிவோட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அப்பையிலேருந்து பெருமாள் அவரோட திருநாமம் குறைந்து மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் வெள்ளிக்கிழமை நேத்திர தரிசனத்தில் தான் இருப்பார் மற்ற நாள்லாம் அவருடைய பெரிய திருநாமமானது அவர் கண்களை நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது ஆனால் இந்த வியாழக்கிழமைகள் அந்த திருநாமம் குறைக்கப்பட்டு அந்த மெல்லிய திருநாமமே அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் அவர் இன்னும் அழகாக இருப்பார் திருநாமம் குறைக்கிறது மட்டும் கிடையாது எல்லா நகைகளும் கழிச்சிடுறதுனால பெருமாள் அன்னைக்கு மேலே உத்திரியமும் கீழே அந்த பஞ்சகஜம் மாதிரி வேஷ்டி மட்டும்தான் அப்படியே நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருமே தவிர அங்கே சாமி இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வராது ஸோ பெருமாளை வியாழக்கிழமை காலையில் திருப்பாவட சேவாலேருந்து மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் நேத்திர தரிசனத்தில் பார்க்கலாம் இந்த வஸ்திரம் மட்டும் சாத்திருக்கிறது சாயந்தரம் வரைக்கும் சாத்திருப்பாங்க அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் போல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க டிவோட்டிஸோட தரிசனம் அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் போல் தரிசனம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வஸ்திரத்தில் மட்டுமே இருக்கிற பெருமாளுக்கு பூக்களால் ஆட அலங்காரம் செய்வாங்க அதுதான் பூலங்கி சேவா புஷ்பாங்கி சேவா ஸோ மெல்லிய திருநாமத்தில் நேத்திர தரிசனம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா திருப்பாவாட சேவா அந்த ஏழைகால் மணிலேருந்து அன்னைக்கு காலையில் வரநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் பார்க்கலாம் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணிக்குள்ளார நம்ம தரிசனம் பார்த்து முடிச்சிடுறோன்னா பெருமாளை வஸ்திரத்தில் மட்டும் பார்க்கலாம் ரொம்ப அழகாக பர் ஒரு ஆறு ஏழு மணி மேலே சாயந்தரம் வேலைக்கிழமை போகிறோம் அப்படின்னா பூக்களால் ஆன அலங்காரத்தில் பார்க்கலாம் எந்த டைம் வரைக்கும் இந்த பூக்களால் ஆன அலங்காரத்தில் பெருமாள் இருப்பார் அப்படின்னா நைட்டு ஏகாந்தம் சேவா வரைக்கும் மறுபடியும் ஏகாந்தம் சேவாப்போ அந்த பூக்கள்லாம் கலைச்சிட்டு எப்போவுமே ஏகாந்தம் சேவப்போ எல்லா பூக்கள் அலங்காரத்தையும் களைச்சிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை தாயாருக்கு கொஞ்சமாக பூக்களால் ஆன மாலை போட்டு ஏகாந்தம் சேவா செய்வாங்கிறது சயன சேவா கோயில் நட சாத்திர சேவா அது வரைக்கும் பெருமாள் பூக்களால் ஆன பூலங்கி சேவாவில் தான் இருப்பார் ஸோ ஒவ்வொரு டைம் போகும்போதும் ஒரு ஒரு தரிசன டைமுக்கு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு தரிசனத்துலேயும் பெருமாளை பாருங்கள் இதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க சுயம்பவர் இந்த நகைகள்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஒரு திருமணிலேருந்தே நமக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சனிங்கரை விட வியாழக்கிழமைகள்லாம் இப்போல்லாம் நிறைய பக்தர்கள் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் அன்றைக்கி டோக்கனாக இருக்கட்டும் டிக்கெட்டாக இருக்கட்டும் மற்ற நாட்களை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க பெருமாளுக்குரிய நெய்வேத்தியம் வெண்ணெய் கிடையிறது கூட மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கொடுப்பாங்க இந்த வியாழக்கிழமையில் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு வெள்ளி கிண்ணத்தில் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு சாய்ந்தரம் வரைக்கும் போகிறோம் தரிசனத்துக்கு அப்படின்னா புளிசாதம் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா லட்டு போல கொடுக்குறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை பெருமாள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க நேத்திர தரிசனங்கிறது தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்க்கக்கூடிய தரிசனம் கிடையாது வியாழக்கிழமை அன்றைக்கி திருப்பாவாடை சேவாலேருந்து டே மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் நம்ம எந்த தரிசனத்தில் போனாலும் பெருமாளை நேத்திர தரிசனத்தில் தான் பார்ப்போம் லாஸ்ட்டாக நான் பார்த்தேன் என்னோடய நேத்திர தரிசனம் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் மூணு மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க கரெக்டாக சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டைமும் அப்போது ஸ்டார்ட் ஆனதுனால வெண்டி வாக்கிலே வரைக்குமே எங்களை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் விட்டாங்க அது வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக தான் ஃபாஸ்ட்டாக ஓடி ஓடி வந்தோம் திறக்க திறக்க பங்கார கிட்ட நிற்க வைக்கிறாங்க எப்போவுமே பங்கார வாக்கில சேவா செய்கிறவங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் போல் சுவாமி தூஷ்ணம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஸோ சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிவோட்டிஸ் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்களை சுவாமி தூஷ்ணம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணியிருப்பாங்க அப்புறம் இருக்கு ஏன்னா கரெக்டாக நாங்கள் அங்கே நிற்கிறோம் ஸ்பீக்கரில் ஒரு போலீஸ் சொல்வார் பக்தில் ஒஸ்தாரு லைன்லாம் சூடண்டி அப்படிம்பாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே சரி காலியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாேருமே ஃபஸ்ட் லைனில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க மிடில் லைனில் என்டர் ஆனோன்னே வராக சுவாமியை பார்த்துட்டு அப்படி திரும்பணும் அப்படின்னா பெருமாளங்க காவி கலர் வஸ்திரம் அலங்காரம் எதுவும் இல்லாமல் வஸ்திரம் மட்டும் சாத்திருந்தாங்க நல்லா ஜாலியாக தான் போகலாம் அது என்னமோ அவரை பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னலாகி ஒரு எக்ஸ்ட்ரீம் வாய்ஸ் கீச்சு கீச்சுக்குரலை கத்துற அளவுக்கு கோயந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடி வயிற்றுலேருந்து ஒரு கோயந்தா வந்துச்சு இப்போ கூட எனக்கு சொல்கிறதுக்கு தெம்பு கிடையாது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த கோயந்தா வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் முன்னாடி போனதுனால அப்படியே மூவிங்கில் இருந்ததுனால பிடிச்சி தூடலை மெயினாக நடுக்கில் போகிறதே அதுக்கு தான் அந்த கோவிந்தா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் ஐயோ என்னமோ சொல்லணுமே நம்ம எதுக்கோ வந்திருக்கோமே அப்படிலாம் டோட்டலாக எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை ஆனால் பெருமாளை மட்டும் திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் நல்லா அப்படியே நடுவில் யாரும் இல்லாத மாதிரி ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது அவ்வளோ அழகாக இருந்தார் காவிக்கலை வஸ்திரம் கீழே போக ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை மட்டும் பார்த்தேன் திருப்பாதம் பார்க்குறப்போ அவ்வளோதான் மினிமம் செகண்ட்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் எதுக்கு அழுதுன்னே தெரியாமல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அப்படியே தீர்த்தம் சடாரி வாங்குறேன் விமான வெங்கடேஸ்வரர்கிட்ட கும்பிட்டுட்டு ஸ்ரீராமானுஜரை கும்பிட்டுட்டதுக்கப்புறம் கூட எனக்கு அழுக அடங்கவே இல்லை அப்புறம் அங்கே ஒருத்தர் சீனியர் சிட்டிசனில் போயிட்டே இருந்தவர் அவரே கையை பிடிச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஏம்மா சாமியை பார்த்ததுக்கப்புறம் அழுகிறதான் பார்த்துட்டல சரியாயிடும் அப்படின்னாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னு தெரில நான் என் கஷ்டத்தில் அழுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரன் தெரில எனக்கு எதுக்கு ஆச்சு எதுக்கு அழுத எதுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருந்தோன்னே தெரில அவ்வளோதான் அதுக்கப்புறம் புளிசாதம் சாதம் கொடுத்தோன்னே மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு புளிசாதத்தில் அவ்வளோ முந்திரி பொறுப்பு இப்போ இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன் மனசெல்லாம் இந்த நேரம் இந்த பெருமாள் இந்த அலங்காரத்தில் இருப்பார் சாயந்தரம் நேரம் சேவை சாத்தி இருப்பாங்க இவ்வளோ தாட்ஸும் இப்படியே இருக்குது நம்ம ஏன் இன்றைக்கி மிஸ் பண்ணோம் ஏன் இன்றைக்கி தரிசன டிக்கெட் புக் பண்ண மாட்டோம் ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி மாதிரி அதனால நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க போயிட்டு அந்தவங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கும் ஷுவராக அலங்காரத்தில் பெருமாளை நம்ம ஃபோட்டோஸ்லாம் கூட பார்க்குறோம் ஸோ அந்த தாட் தான் நமக்கு இருக்கும் அலங்காரம் இல்லாமல் வஸ்திரத்துலேயோ அதுக்கப்புறமா இந்த பூக்களாலான அலங்காரத்துலையோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பொதுவாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பெருமாளோட அந்த திருவுருவமானது நமக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இருக்காது ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கூட அந்த கோவிந்தானு கத்தினப்போ என்ன செகண்ட் நான் பார்த்தனோ அது இன்னமும் எனக்கு அப்படியே மனசில் இருக்குது அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நேத்திர தரிசனம் நான் போடவே இல்லை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல எனக்கு பர்சனலாக நேத்திர தரிசனம் பார்க்க நான் எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் மோஸ்ட்லி நேத்திர தரிசனத்தை தான் பார்க்கறது அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது இல்லை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் நேத்திர தரிசனம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீ போல போலருக்கு எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்புறம் சாய்ந்தரம் மட்டும்தான் நேத்திர தரிசனம் மறுநாள் காலையில் நிஜபாத தரிசனம்ட்டு இருந்ததுன்ட்டு சொல்கிறாங்க அதாவது நான் சொல்கிறது ரொம்ப யோசுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த டைம் ஆனது பக்தர்களுக்கு பத்தாதுங்கிறதுக்காக வியாழக்கிழமைகளை ஃபுல் டே நேத்திர தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தர்சன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங்கோடு சேர்த்து நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் டிடிடி அப்டேட்ஸும் தரிசனத்துக்கார நேரமும் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் திருப்பதி பெருமாளோட நேத்திர தரிசனம் பற்றின டீட்டெயில்ஸ் போய் ஷேரும் தேங்க்யூ